இன்னைக்கு சிக்கன் குழம்பு வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி, கொத்தமல்லி வர கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், ரெண்டு மூணு தக்காளி, மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி. இப்போ நாங்கள் எடுத்து வச்ச மசாலாலாம் வறுக்க போகிறோம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். போட்டுக்கிற அரிசி பொரியற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறமா மிச்சம் எல்லாம் வறுத்துக்கலாம். சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கசகசா இன்னைக்கு இல்லை, அதனால் சேர்த்துல. நீங்கள் கசகசா இருந்தால் சேர்த்துக்கிங்க. இந்தளவுக்கு நல்லா தேவைக்க வறுத்துக்கணும். அவ்வளோதான், அது பாஸ் பண்ணிடுங்க. இப்போ அங்கே சூடு ஆறட்டும். சூடு ஆறணும்னா நைட்டு அரைச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியும். பாருங்க, இஞ்சி, கருவேப்பிலை, கறி மசாலா. எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியது. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும்.
உனக்கு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அரைச்சதை நம்ம சேர்த்து மூடி போட்டுக்கோம். நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த இது ஊற்றிடணும் மசாலா. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்க கொஞ்சம் இந்த கலருக்காக. தண்ணி சேர்த்திக்கலாம், கெட்டியாக இருக்கு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சிடுவோம். மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கணும். இப்போ வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். சரி, நல்லா வெந்துடுச்சு பாருங்க. வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்டதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். தனியாக கறி தனியாக எடுத்து வறுக்கிறதா இருந்தால் வறுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். எனக்கு இப்படியே நல்லா தான் இருக்கும் பாருங்கள். இட்லி இட்லி ரெடி ஆகிட்டுருச்சு. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ஓ பாருங்க, பஞ்சு போல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம் மிளகாத்தூள். பசுமை உப்பு கடுகு கடலைப்பருப்பு ஊற்ற மட்டும் கறி மசாலா. கறி உடையாம எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு. அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை வைக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு அம்மா செஞ்ச வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல் அண்ட் சாஃப்டான இட்லி மூணுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சண்டே அன்னைக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.